வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பயாஸை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெல் லேப்டாப்பில் வந்து பயாஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வேறு லேப்டாப் போடுறது கிடையாது. ஸோ டெல் லேப்டாப்போட பயாஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க் வந்து ஏற்கனவே வந்து என்னோட சேனலில் இருக்குது. அதோடய லிங்க் அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 MB இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பயாஸோட ஃபைல் தான் இது, செட்டப் ஃபைல் தான் இது. ஸோ இந்த பயாஸை ரன் பண்ணுறப்ப நீங்கள் உங்களோட லேப்டாப்போட சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த பயாஸ் அப்டேட் ஆகிறப்ப சார்ஜர் எதுவுமே ஆஃப் ஆகக்கூடாது, லேப்டாப் எதுவும் ஆஃப் ஆகக்கூடாது. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான செட்டிங்ஸ் பயாஸ் செட்டிங்ஸ். ஸோ அதனால தான் ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணுற மாதிரி இப்போ பர்மிஷன் கேட்குது, எஸ் கொடுங்க. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஷூர் தட் நோ அதர் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் தி பயாஸ் அப்டேட் ப்ராசஸ். வேறு எந்த ப்ரோக்ராமும் நீங்கள் ரன் பண்ணக்கூடாது பயாஸ் அப்டேட் பண்ணுறப்ப. இது வந்து என்னென்னா ஹைலி ரெக்கமெண்டட் க்ளோஸ் ஆர் ப்ரோக்ராம் சொல்லி கேட்குது. ஸோ வேறு ஏதாவது ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்த உடனே ஸ்டார்ட் டு ஃப்ளாஷ், சிஸ்டம் இஸ் கோயிங் டு ரீபூட், ப்ளஸ் ஓகே டு கண்டினியூ, கேன்சல் டு குயிட் அப்படின்னு வருது. ஸோ இந்த பயாஸ் செட்டிங்கை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் தப்பாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து டெல்லை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக டிடெக்ட் ஆகி அதுக்கான பயாஸ் வந்து கொடுக்குற ஆப்ஷனும் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களோட சர்வீஸ் டேக் போட்டு நீங்கள் வந்து அதுக்கு உங்களோட லேப்டாப்புக்கு செட் ஆகிற மாதிரி பயாஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு வீடியோ தான் வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டான பயாஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், தப்பான பயாஸை டவுன்லோட் பண்ண வேண்டாம். உங்களோட டெல் லேப்டாப்புக்கு என்ன சப்போர்ட் ஆகுதோ அந்த பயாஸை மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். மாற்றி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஸோ ஓகே, நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே ஷட் டவுன் ஆகுது, ஷட் டவுன் ஆகி பயாஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இந்த பயாஸ் அப்டேட் ஆகிற டைமுக்கு வந்து உங்களோட கீபோர்டு மவுஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கீபோர்டு லாக் ஆகிடும். அதே போல் வந்து பவர் ஆஃபும் ஷட் டவுனும் ரீபோர்ட்டோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் காமிக்குது. ஒன்ஸ் வந்து பயாஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ரீஸ்டார்ட் ஆகிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்து பயாஸ் அப்டேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு டெல் லேப்டாப்போட பயாஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க, ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.